ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ஸ்ரீ கிச்சன் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ ஸ்ரீ கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் பிடிச்சமான பத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் எப்படி செய்யலான்றதை இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம்தான் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயமும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன வெங்காயம் பதினஞ்சு வெங்காயத்தை க உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் இந்த சுண்டக்காய் வத்தல் இல்லைன்னா மணத்தக்காளி வத்தல் வெண்டக்காய் வத்தல் அந்த மாதிரிலாம் இருக்குது எதை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரு ஸ்பூன் வெங்காய வடவும் எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் கொஞ்சம் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி எடுத்துக்கிறதுக்கு இதில் சேர்க்குற நம்ம மிளகாய் தூள் என்னென்ன பவுட்ரு சேர்க்குறோன்றதை பார்க்கலாம் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் உப்பு எடுத்துக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் தான் நான் புளியை எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் இதில் அந்த உப்பும் நான் சேர்த்து தான் கரைச்சி வச்சுருக்கேன் தேவைன்னா வெள்ளம் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடாக்கிப்போம் சூடானதும் நம்ம பாரம்பரியமாக நம்ம கொ காரக்குழம்பு வத்த குழம்பு எந்த குழம்பு செஞ்சோன்னாலும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் இப்போது நல்லெண்ணெய் மூணு டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் இருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற வத்தலை வறுத்து எடுத்துப்போம் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சிடுச்சு இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம் அதே எண்ணெயில் எடுத்து வச்சிருக்கிற வடவத்தை போட்டுப்போம் பொறிஞ்சதும் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் ரெண்டும் பொரியட்டும் கருவேப்பிலையும் எண்ணெயில் போட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் அதனால தான் போட்டிருக்கேன் இதோட பூண்டு எடுத்து வச்சிருக்கிற வெங்காயம் ரெண்டுத்தையும் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி யூஸ் பண்ணுறோன்னா புளியை இன்னும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தக்காளி யூஸ் பண்ணலை கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் சேர்த்துருக்கிறது மூணு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் மிளகாய்த்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் ஒரு கொதி வரட்டுன்ட்டு கொதிக்கட்டும் கொஞ்சம் குழம்பு கெட்டியானதும் எடுத்து வச்சுருக்கிற மல்லித்தூள் மிளகுத்தூளையும் அதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் இப்போ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு ஓரத்தில் வந்துருக்கு இந்த நேரத்தில் நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிற வத்தலை சேர்த்துடுவோம் இது சிலவங்க என்ன பண்ணுவாங்க முன்னாடியே சேர்த்துருவாங்க இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும்ன்றதுனால நான் லைட்டாக அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுக்கு அந்த நேரத்தில் இதை நம்ம சேர்த்து விட்டுடலாம் சேர்த்துட்டு நல்லா நம்ம கிண்டி விட்டு கொதிக்க விட்டுருவோம் கொதிக்கட்டும் இது நல்லா கொதி வரும்போது அந்த எடுத்து வச்சிருக்கிற வெள்ளம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துப்போம் எப்பவுமே வெறும் காரக்குழம்பே வச்சோம்னாலும் அதில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்தோம்னாக்கா அது தனியாக நமக்கு ஒரு டேஸ்ட்டே எடுத்து கொடுக்கும் அதனால தான் வெள்ளம் சேர்த்துருக்கோம் பாருங்கள் எப்படி நல்ல எண்ணெய் பிரிஞ்சு குழம்புல தனியாக வந்திருக்கு எண்ணெய் மேலே இந்த மாதிரி பதம் வந்தோடனே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் அவ்வளோதான் நம்மளுடைய வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு நான் செஞ்ச ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னாக்க ஸ்ரீ ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மீண்டும் சந்திக்கிறேன் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ